Hi friends, welcome to Azhagiya Illam. இப்ப நம்ம ஒரு ஹெல்தியான ஒரு ரெசிபி தான் பார்க்க போறோம். சிவப்பு அவல் வச்சு ஒரு காலை உணவு தயாரிச்சிருக்கேன். பட்ட தீட்டப்படாத அரிசியில இருந்து செய்யறதுனால நம்ம அவலுக்கு வந்து ரொம்ப சத்து வந்து நிறைய இருக்கு. சிவப்பு அவல்ல இன்னும் நிறைய அதிகமான சத்துக்கள் இருக்கு. நார் சத்து, வைட்டமின் பி, கால்சியம், இரும்பு சத்து போன்ற நிறைய சத்து இருக்குது. அதனால் நம்ம இந்த சிவப்பு அவலை அடிக்கடி எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. வாங்க இப்போது இதை வச்சு ஒரு உணவு தயாரிக்கலாம். இப்போ சிவப்பு அவல் வந்து ஒரு கப் எடுத்திருக்கேன். இதை நல்லா தண்ணி ஊற்றி நல்லா கழுவிடலாம். ஒரு மூணு நாள் வாட்டி கழுவிட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சிடுறேன். ஒரு 15 to 20 minutes ஊற வச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா நமக்கு ஒரு சாஃப்டான ஒரு அவல் கிடச்சிருச்சு. இந்த அவல் கூட நமக்கு வேறு என்ன தேவைன்னு பார்க்கலாம். பீட்ரூட் வந்து துருவி வச்சுருக்கேன். அப்புறம் கேரட் வந்து நல்லா ஃபைனாக துருவி வச்சுருக்கோம். கொடமிளகா சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயமும் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணியிருக்கோம். ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். உப்பு, அப்புறம் கருப்பு கொண்டக்கடலை நான் வேக வச்சு எடுத்தது இருந்தது, அதை யூஸ் பண்ணிக்கிறேன். இங்கே வெள்ளை கொண்டக்கடலைனாலும் யூஸ் பண்ணலாம். லெமன் ஒன்று, அப்புறம் மிளகுத்தூள், தேங்காய் துருவல் ஒரு கப்பு எடுத்து வச்சுருக்கோம். இப்போ ஒரு பவுல் எடுத்து நமக்கு ஒருத்தருக்கு தேவையான அளவு சர்வ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ அவல் தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 2 கரண்டி சேர்த்துருக்கேன். அந்த அவல் கூட இப்போது நம்ம எடுத்து வச்ச காய்கறி இதெல்லாம் சேர்த்துக்க போகிறோம். வெங்காயம் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். தக்காளி, கேரட், கொடமிளகா, அதுக்கப்புறமா நம்ம துருவின பீட்ரூட்டை இதில் சேர்த்துடலாம். உங்களுக்கு காய்கறியெலாம் எது நிறையா நல்லா பிடிக்குமோ அதை அதிகமாகவே சேர்த்துக்கலாம். தேங்காய் துருவல் கொஞ்சம் போட்டுக்கோங்க. அப்புறம் நம்ம வேக வச்ச சன்னாவை இதில் சேர்த்துடுறேன். உங்களுக்கு நல்லா ஃபில்லிங்காக வேணும், இன்னும் சன்னா கூட போட்டுக்கலாம். உப்பு தேவையான அளவு, அவலுக்கும் காய்க்கும் தேவையான அளவு உப்பு. மிளகுத்தூள் 1 ஸ்பூன் மிளகுத்தூள் போட்டிருக்கேன். இப்போது ஒரு லெமன் வந்து ஒரு 1/2 லெமன் வந்து பிழிஞ்சு விட்டுக்கிட்டேன். அவ்வளோதான் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ தான் அதை நல்லா கிளறி அப்படியே சாப்பிட வேண்டியதுதான். இது வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நம்ம எடுத்துக்கலாம். இல்லை டயட்டில் இருக்கவங்க வந்து இன்னும் கொஞ்சம் சன்னாலாம் நிறைய போட்டு, இல்லை பன்னீர், உங்களுக்கு தேவையானது என்னென்ன இருக்கோ அதெல்லாம் போட்டு மதியானம் ஃபுட்டாகவும் எடுத்துக்கலாம். ரொம்ப ஹெல்தியான டேஸ்டியான டிஷ்ஷை செஞ்சு பாருங்கள். நன்றி.